அவர்களின் பாவையும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த சந்திப்பினால் அபராஜிதனுக்கு எந்த விதமான திகைப்போ திண்டாட்டமோ ஏற்படும் என்று சிங்களத்து தண்டநாயகன் எதிர்பார்த்திருந்தால் அவன் ஏமாந்தே போனான் அபராஜிதனுடைய கண்கள் சற்றும் சலனமின்றி தன்னை கூர்ந்து நோக்குவதையும் தான் திரும்பி பார்த்தபோது அவன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருந்த சந்தேக சாயை கூட நொடிப்பொழுதில் விலகிவிட்டதையும் அவன் இதழ்களில் லேசான புன்முறுவல் ஒன்றும் படரத் தொடங்கியதையும் கண்ட லங்காபுரன் தன்னுடைய ஜென்ம விரோதியான அந்த வீரனின் தைரியத்தை அந்த சமயத்தில் பெரிதும் வியந்தான் உள்ளத்தே அந்த வியப்பு ஒருபுறம் ஓட இவன் எங்கிருந்து வருகிறான் என்ற கேள்வி சிந்தனையின் மற்றொரு புறம் எழவே சிங்களத்து தண்ட நாயகனின் கண்கள் அபராஜிதனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தன ஆசனத்திலிருந்து எழுந்திருக்காமலே லங்காபுரன் தன் மீது பார்வையை செலுத்தியதையும் அவனுடைய கண்கள் அரை தனது உடலை துழாவியதையும் இடது தோளில் ஈட்டி பாய்ந்ததால் சட்டை கிழிந்தும் சற்று இரத்தக்கரை பட்டும் இருந்த இடத்துக்கு வந்ததும் அவனது கண் சற்று நிலைத்ததையும் அபராஜிதன் கவனித்தாலும் கவனிக்காதது போலவே நின்று கொண்டு தன் எதிரியின் எண்ணங்கள் எந்த மார்க்கத்தில் ஓடுகின்றன என்பதை ஊகிப்பதில் முனைந்தான் பரஸ்பர எண்ணங்களை அறிய எண்ணிய அந்த பரம வைரிகள் இருவரும் சிந்தனையின் ஓட்டத்தின் காரணமாக பல நிமிடங்கள் பேசாமலே இருந்தனர் இறுதியில் லங்காபுரனை அசைந்து கொடுத்து மஞ்சத்திலிருந்து எழுந்து அபராஜினை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தவன் ஏதோ கேட்க வாயெடுத்து திரும்பவும் பேசாமல் கூடாரத்துக்குள்ளேயே அங்கும் இங்கும் உலவ ஆரம்பித்தான் ஆறடி உயரத்துடன் ஆஜானு பாகுவாகவும் திடகாத்திரத்துடனும் இருந்த லங்காபுரன் ஆழ்ந்த யோசனையுடன் வேட்டைக்கு முன்பாக நிதான நடைபோடும் சிங்கத்தைப் போல மெதுவாக அங்குமிங்கும் நடப்பதையும் அவன் அகன்ற முகத்தில் இருந்த அடர்த்தியான பெரிய புருவங்கள் சிந்தனையில் ஏற்படாத முடிவின் காரணமாக அவ்வப்பொழுது சுழித்து நெருங்கி அகலுவதையும் உதடுகள் அவ்வப்பொழுது மடிக்கப்படுவதால் பயங்கரமான அவன் பெரிய மீசை லேசாக அசைவதையும் கவனித்த அபராஜிதன் தன்னை பற்றிய திட்டமாக தகவல் ஏதும் கிடைக்காததாலேயே தண்டநாயகனுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஊகித்துக்கொண்டான் இருந்தபோதிலும் கேள்வி எதிரிடமிருந்தே வரட்டும் என்று பேசாமலே இருந்தான் ஆனால் கேள்வி வரவில்லை கேள்விக்கு சமமான வார்த்தை மாத்திரமே வெளிப்பட்டது உளவிக் கொண்டிருந்த லங்காபுரன் சட்டென்று நின்று பாண்டிய நாட்டு சேனாதிபதியை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் எங்கிருந்து வருகிறாய் என்ற கேள்வி அந்த வார்த்தைகளில் தொக்கி நின்றதை கவனித்த அபராஜிதனும் நேர்முகமாக பதில் சொல்லாமல் எதிர்பாராத சந்திப்பில்தான் இன்பம் இருக்கிறது அதுவும் நம்மைப் போன்ற நண்பர்கள் சந்திக்கும்போது அந்த இன்பம் பன்மடங்காகிறது என்றும் கூறினான் அபராஜிதன் பதிலில் இருந்த ஏளனத்தை ரசித்த லங்காபுரனும் அப்பொழுது இன்பம் என்னைப் போலவே தங்களுக்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அபராஜிதனை நோக்கினான் இல்லை அத்தனை இன்பம் எனக்கு இல்லை இல்லையா லங்காபுரனின் முகத்தில் ஆச்சரியக்குறி தோன்றியது இல்லை எதிர்பாராத சந்திப்பில் தானே இன்பம் இருக்கும் அப்படியானால் நான் இங்கிருப்பது உங்களுக்கு முன்னமே தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் யார் சொன்னது யாரும் சொல்லவில்லை சொல்ல தேவையும் இல்லை என்றான் அபராஜிதன் லங்காபுரனின் புருவங்கள் கேள்வி கேட்கும் பாவனையில் சற்றே உயர்ந்தன கேள்வி கிளம்பும் முன்பாக அபராஜிதனே பதில் சொன்னான் இதில் பிரமாத மர்மம் ஏதும் இல்லை என்னை கண்ட உடனேயே வீரர்கள் நான் வந்துவிட்டதை பெரிதாக கூவி அறிவித்தார்கள் சேனாதிபதி வரவை குறிக்கும் தாரையும் பலமாக முழங்கப்பட்டது பாண்டிய நாட்டின் சாதாரண உபசேனாதிபதி யாராவது இங்கு கூடாரம் அடித்து தங்கியிருந்தால் உடனே வந்து என்னை எதிர்கொண்டிருப்பான் தாரை ஊதப்பட்ட பின்பும் அத்தகைய சுறுசுறுப்பை காட்டாமல் கூடாரத்துக்கு உள்ளேயே தங்கியிருக்கக்கூடியவர்கள் பாண்டிய நாட்டில் மூவர்தான் யார் அந்த மூவர் இடையே வெட்டி எழுந்தது லங்காபுரனின் கேள்வி எனக்கு மேற்பட்ட மன்னர் முதலமைச்சர் என்று இழுத்தான் அபராஜிதன் மூன்றாவது பேர்வழி யார் என்பதை லங்காபுரன் அறிந்து கொண்டாலும் அபராஜிதன் வாயிலேயே அது வரட்டும் என்று கேட்டான் மூன்றாவது என்று எனக்கு சமமான அந்தஸ்துடைய தாங்கள் என்று பதில் சொன்னான் அபராஜிதன் லங்காபுரன் மேலும் சம்பாஷணையை தொடர்ந்தான் மூவரில் நான் தான் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் பாண்டிய நாட்டு முதலமைச்சருக்கு சைன்யத்திடம் அதிக வேலை கிடையாது வேட்டைக்கு போகும் பழக்கமும் அவருக்கு இல்லை ஆகையால் இரவில் இன்னொருவர் எல்லையில் நூறு வீரர்களுடன் கூடாரமழித்து தங்க மாட்டார் மன்னரும் வந்திருக்க முடியாது ஏன் மன்னருக்கு என்ன தடை என்று லங்காபுரன் வினவினான் தடையேதும் இல்லை ஆனால் மன்னர் வந்திருந்தால் தனியாக வரமாட்டார் இத்தனை அமைதியையும் இங்கு காண முடியாது மன்னர் வந்தால் அவருக்கு பிரியமான பெண்கள் கூட்டமும் வந்திருக்கும் மதுவுக்கும் இருக்காது இந்த இடம் பெண்களின் சிரிப்பினாலும் மதுவின் சேஷ்டையினாலும் அல்லோல கல்லோலப்பட்டு எவ்வளவு களை கட்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தான் அபராஜிதன் அந்த சிரிப்பு லங்காபுரனை ஒரு உலுக்கு உழுக்கவே அதுவரை நிதானமாகி இருந்த அவன் கண்களிலும் சிறிது சினம் எழுந்தது மன்னரை பற்றி சேனாதிபதி அவர்களுக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் போலிருக்கிறதே என்று அவன் சொன்னபோது அவன் குரலில் சற்று கடுப்பும் இருந்தது மன்னரிடம் என்ன தங்களிடமும் உயர்ந்த அபிப்பிராயம்தான் மன்னர் இந்த உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு தாங்கள்தானே காரணம் அப்படி இருக்கும்போது தங்களை பற்றி மட்டும் தாழ்வான அபிப்பிராயம் கொள்ள முடியுமா என்றான் அபராஜிதன் எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடிய முறையில் பாண்டிய சேனாதிபதியின் பேச்சு அமைந்திருந்ததை புரிந்து கொள்ள சூட்சும புத்தியுள்ள சிங்களத்து தண்ட நாயகனுக்கு அரை வினாடி கூட ஆகவில்லை மன்னன் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு தான் தான் காரணம் என்று அபராஜிதன் சொல்லியது இரண்டு விதமாக அர்த்தம் செய்யலாம் என்பதை லங்காபுரன் புரிந்து கொண்டான் மன்னனை அரியாசனத்தில் உட்கார வைத்ததை மட்டுமின்றி மன்னன் தன் கைபொம்மையாக இருப்பதையும் மதுவுக்கும் மாதருக்கும் அடிமையாக இருப்பதையும் அது குறிக்கும் என்பதை சந்தேகமற அறிந்த லங்காபுரன் மேற்கொண்டு மர்மமாக பேசுவதால் பயனில்லை என்பதை உணர்ந்து நேரடியாக கேள்வியை வீசினான் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று பதில் லங்காபுரனுக்கு பேரதிர்ச்சியை விளைவித்தது நீலமலைக்கு அருகிலிருந்து என்றான் அபராஜிதன் அபராஜிதனுடைய கிழிந்த ஆடையிலிருந்தும் தோளிலிருந்த ரத்தக்கரையிலிருந்தும் விஷயத்தை ஏற்கனவே லங்காபுரன் ஊகித்திருந்தாலும் அபராஜிதன் இப்படி பட்டவர்த்தனமாக அதை ஒப்புக்கொள்ளுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆகவே பாண்டிய சேனாதிபதி எத்தனை தூரம் உண்மையை ஒப்புக்கொள்வான் பார்ப்போம் என்ற யோசனையில் மீண்டும் கேட்டான் நீலமலைக்கு எதற்காக சென்றீர்கள் என்று முதல் கேள்விக்கு அபராஜிதன் அளித்த பதில் லங்காபுரனுக்கு அதிர்ச்சி விளைவித்தது என்றால் இரண்டாவது கேள்விக்கு அளித்த பதில் அவனை அடியோடு அயர வைத்துவிட்டது மன்னனுக்கு எதிராக அங்கு ஒரு சதி நடப்பதாக தகவல் வந்தது என்று அபராஜிதன் பதில் சொன்னான் சதியா என்று சட்டென்று நின்ற லங்காபுரன் அபராஜிதனை கூர்ந்து நோக்கினான் மன்னனை சிம்மாசனத்திலிருந்து நீக்க சதி நடப்பதாக கேள்விப்பட்டேன் சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க சென்றேன் கண்டுபிடித்தீர்களா இல்லை ஏன் வழியில் சதிகாரர்களின் ஆட்கள் ஒளிந்திருந்து என் குதிரை மீது உடைவாளை வீசி கொன்றுவிட்டார்கள் தவிர அவர்கள் எரிந்த ஈட்டி ஒன்று எனது இடது தோளில் பாய்ந்துவிட்டது இந்த கோட்டை புழுகை கேட்ட லங்காபுரனுக்கு பதில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு அபாயமான இடத்துக்கு சேனாதிபதி தனியாக செல்லலாமா என்று கேட்டான் தனியாக செல்வதுதான் உசிதம் கூட்டமாக வீரர்களை அழைத்துப் போனால் சதிகாரர்கள் எச்சரிக்கையடைந்து ஓடிப்போய் விடுவார்கள் தங்களை வேவு பார்க்க வருபவர்கள் சேனாதிபதி என்று அறிந்தாலும் ஒளிந்து விடுவார்கள் ஆகையால் தான் நான் இந்த சாதாரண உடைகள் அணிந்து சென்றேன் அப்படியும் சதிகாரர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி சற்று பேச்சை நிறுத்திய அபராஜிதன் இத்தனைக்கும் நான் அடியோடு தனியாக செல்லவில்லை என்றான் யாரை துணைக்கு அழைத்து சென்றீர்கள் என் படைத்தலைவர்களில் ஒருவனை அழைத்து சென்றேன் இதோ கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவன் திரும்ப எத்தனித்த சமயத்தில் காரி உள்ளே தலையை நீட்டி அத்தனை சிரமம் வேண்டாம் இதோ நானே வந்துவிட்டேன் என்றான் அபராஜிதனை கவனித்துக் கொண்டிருந்த லங்காபுரன் கண்கள் காரியின் மேல் திரும்பின அவன் இதழ்களில் குரூரமான புன்முறுவலும் பறந்தது காரி வளவன் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன அந்த முணுமுணுப்பு அபராஜிதன் பாம்பு செவிகளில் விழவி ஆம் காரிவளவன்தான் என்றான் இவர் நிஷதராசன் படைத்தலைவர் அல்லவா முன்பு இருந்தார் எப்பொழுது தங்கள் படையில் சேர்ந்தார் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அடுத்த வினாடி அந்த கூடாரம் அதிரும்படியாக இறைந்தான் லங்காபுரன் அவன் அமைதியெல்லாம் காற்றில் பறந்தது முகத்தில் கோபம் பயங்கரமாக பொங்கி எழுந்தது மிதமிஞ்சிய கோபத்தால் மீசை துடித்தது கொஞ்ச நாட்களுக்கு முன்பா கொஞ்ச நாழிகைக்கு முன்பா என்று கோடை காலத்து இடியை போல வார்த்தைகளை உதிர்த்தான் கோடை இடியைத் தொடர்ந்து வீசும் குளிர்ந்த சாரலை போல லங்காபுரன் சொற்களில் குறுக்கிட்டன யாரிடம் அப்படி கோபிக்கிறீர்கள் என்ற கிள்ளையின் சப்தத்தையும் பழிக்கும் கொஞ்சலான சொற்கள் அந்த கேள்வி வந்த திக்கை நோக்கி திரும்பிய அபராஜிதனும் காரியும் மிதமிஞ்சிய ஆச்சரியத்தால் வாயை பிளந்து கொண்டு அப்படியே சில்லையென ஸ்தம்பித்து விட்டார்கள் கூடாரத்தின் பக்கத்து தெரியை ஒதுக்கி கொண்டு அபாரமான எழிலுடன் இதழில் புன்னகை தவழ ஓவிய பாவையென நின்றால் சிங்களத்து பைங்கிளி என பிரசித்தமான லங்காபுரனின் மருமகள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் ஐந்து சிங்களத்து பைங்கிளி கண்டவர் உள்ளத்தை கனப்பொழுதில் கொள்ளை கொள்ளும் பேரழில் வாய்ந்த அந்த காரிகையின் அங்க லாவண்யங்களை திரும்பத் திரும்ப நோக்கிய அபராஜிதன் மன்னன் இவளிடம் மயில் கொண்டதில் மர்மம் ஏதும் இல்லை என்ற தீர்மானத்துக்கு வந்தான் திரைக்கு அருகே திடீரென்று தோன்றிய அவள் மோகன உருவத்தைக் கண்ட காரி வளவன் சிந்தனை செய்யக்கூட சக்தியற்றவனாக வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் ஒரு கை சற்றே திரையைத் தள்ளி பிடிக்க மற்றொரு கையை இடையில் கொடுத்து கொண்டு மிக ஒய்யாரமாக நின்ற சிங்களத்து பைங்கிழிக்கு வயது இருபத்தி இரண்டுக்கு மேல் ஆகியிருந்தாலும் உடல் கட்டு இருந்த வாகின் காரணமாக அவள் அப்பொழுது பருவமடைந்த பதினாறு வயது பெண்ணைப் போலவே காணப்பட்டாள் அதிக உயரம் இல்லாததால் அவளது சரீரம் சிறிது பருமனாக தெரிந்தாலும் இயற்கையின் கைகள் அவள் உடலை வளைக்க வேண்டிய இடத்தில் அதிகமாக வளைத்து கொடுத்தும் எடுப்பாக இருக்க வேண்டிய இடங்களை அதிக எடுப்பாக அமைத்து கொடுத்தும் இருந்தபடியால் அவள் வசீகர அம்சங்கள் எப்பொழுதும் திருஷ்டிக்கு புலப்படும்படியான நிலையில் அமைந்திருந்தன சிவந்த அவள் விசாலமான நெற்றியில் அடர்ந்து வளர்ந்து வளைந்து நின்ற புருவங்களுக்கு அடியில் இருந்த கண்கள் சற்று மங்கினார் போல காணப்பட்டாலும் அந்த மங்களில் ஒரு மயக்கம் கலந்து நின்றது கோவை கனி நிறத்தை பெற்ற அவள் உதடுகள் சற்று பெரிதாக இருந்தாலும் அவற்றில் சதா தவழ்ந்து நின்ற புன்னகையின் காரணமாகவும் காம இச்சையை கொட்டி கொண்டிருந்தன கழுத்தில் அணிந்திருந்த முத்து சரங்கள் அவள் மார்பகத்தில் தவழ்ந்து பாறைகளில் சரிந்து ஓடும் மலை அருவிகளைப் போல வளைந்து கிடந்தன இடையில் ஒரு கையை கொடுத்து சாய்ந்து நின்றதால் ஒரு பக்கத்தின் வளைவு மிக பெரிதாகவும் மற்ற பக்கம் மிக சிறியதாகவும் தெரிந்ததன் காரணமாக ஏதோ நடன பாவத்தில் நிற்கும் சித்திரத்தை போல அந்த சிங்களத்து சிங்காரி தோற்றமளித்தாலே ஒழிய உயிருள்ள ஒரு பெண் நிற்பதற்கான பாவமே புலப்படவில்லை நன்றாக சீவப்பட்டிருந்தாலும் அவள் அடர்த்தியான கேசத்திலிருந்து கட்டு மீறி விடுபட்டு முகத்தில் தவழ்ந்த இரண்டொரு சுருட்டை இழைகள் காற்றில் மெல்ல அசைந்ததாலும் மூச்சு விடுவதால் மார்பகம் எழுந்து எழுந்து தாழ்ந்ததாலும் மட்டுமே அவள் உயிருள்ள அந்த மாநிலத்து மங்கையாக திகழ்ந்தாள் தலையில் சூடியிருந்த புஷ்ப சரமொன்று பாதி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்ததாலும் ஆடை சீராக உடலில் படாமல் சற்று கலைந்திருந்ததாலும் அவள் படுக்கையிலிருந்து அப்பொழுதுதான் எழுந்து வந்திருக்கிறாள் என்பதை ஊகித்த அபராஜிதன் அந்த கலைந்த ஆடை அவள் அழகை மேம்படுத்துவதையும் கவனித்தான் காரிவளவன் அடியோடு சுரணையை இழந்து நின்றதால் எதையும் யோசனை செய்ய சக்தியற்றவனானான் கூடாரத்தின் உள்ளே நின்ற அந்த நால்வரில் நிதானத்தோடு இருந்தவன் லங்காபுரனின் மருமகள் உருத்திதாள் அபராஜிதனும் காரிவளவனும் அவள் பேரழிலை கண்டு பிரமி லங்காபுரனும் கோபத்திற்கு மதியை பறிகொடுத்திருந்தான் தன்னை கண்டு வாயை பிளந்து நின்ற புருஷ சிங்கங்களை சுயநிலைக்கு கொண்டு வரவும் மாமன் கோபத்துக்கு காரணத்தை அறியவும் மீண்டும் தன் கேள்வியை கேட்டால் லங்காபுரனின் மருமகள் மாமா ஏன் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள் யார் மேல் இத்தனை கோபம் என்று இடியென சப்தித்த லங்காபுரன் கூட அவளை கண்டதும் தன்னை ஓரளவு நிதானப்படுத்திக் கொண்டான் இருந்தாலும் முழு கோபம் மறையாத குரலில் மாதவி இது பெண்கள் சம்பந்தப்பட வேண்டிய விஷயமல்ல ராஜகாரியம் நீ உள்ளே போ என்றான் அவனது உத்தரவை நிறைவேற்ற சிறிதும் முயலாமல் நின்ற இடத்திலேயே நின்ற மாதவியின் முகத்திலிருந்த புன்னகை அதிகமாக விகசித்து என்று சிரிப்பாகவும் முதிர்ந்தது என்ன சிரிக்கிறாய் என்று லங்காபுரன் தன் மருமகளை பார்த்து கடுமையாகவே கேட்டான் ராஜகாரியத்தில் பெண்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்கிறீர்களே அதற்காக சிரித்தேன் என்றாள் மாதவி அதில் சிரிப்பென்ன இருக்கிறது பாண்டிய நாட்டு ராஜ விவகாரங்களில் நான் சம்பந்தப்பட்டிருக்கும் அளவுக்கு யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பதிலிருந்த உண்மையை மூன்று ஆண் பிள்ளைகளும் நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதுவரையில் கோடை இடி போல சப்தித்த லங்காபுரன் கூட என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து நின்றான் மன்னனுக்கும் மாதவிக்கும் உள்ள உறவு உலகம் அறிந்ததுதான் ஆனால் அதை அவள் பகிரங்கமாக எடுத்து சொல்வாள் என்று அபராஜிதனோ காரிவளவனோ எதிர்பார்க்கவில்லை அவளது துணிச்சலை கண்டு எத்தனைக்கு எத்தனை லங்காபுரன் உள்ளூர குமரி கொண்டிருந்தானோ அத்தனைக்கு அத்தனை அபராஜிதன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் மாமன் உள்ள குமுறலையோ மற்றவர் ஆச்சரியத்தையோ சிறிதும் லட்சியம் செய்யாத மாதவி அபராஜிதனை நோக்கி நேராகவே கேட்டால் பாண்டிய சேனாதிபதியை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேரில் பார்த்ததில்லை இந்த ராத்திரியில் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று அம்மணி நீலமலையில் மன்னனுக்கு எதிராக சதி நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதை பற்றி தகவல் அறிய சென்றேன் வழியில் என்று மேலே ஏதோ பேசப்போன அபராஜிதனின் சொற்களை சிங்கள வீரர்களால் தாக்கப்பட்டாய் என்று மிக கடுமையாக இடையில் புகுந்து வெட்டினான் லங்காபுரன் தங்கள் மாமன் விஷயம் புரியாமல் பேசுகிறார் என்று இழுத்தான் அபராஜிதன் நன்றாக புரிந்தே பேசுகிறேன் என்று சீறினான் லங்காபுரன் அப்படி தாங்கள் புரிந்து பேசுவதானால் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராஜீய இடைஞ்சல்கள் பல ஏற்படக்கூடும் என்று பதில் சொன்னான் அபராஜிதன் என்ன இடைஞ்சல்கள் என்னை சிங்கள வீரர்கள் தான் தாக்கியிருப்பதாக தாங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இதை பாண்டிய வீரர்கள் அறிந்தால் அடுத்த வினாடி மதுரையின் தெருக்களில் இரத்த கலரி ஏற்படும் தங்கள் சேனாதிபதி சிங்களவர்களால் தாக்கப்படுவதை பாண்டிய நாட்டு வீரர்கள் சகிக்க மாட்டார்கள் மதுரையின் மாவீரர்களைப் பற்றி தாங்கள் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் சிங்கள வீரர்களின் குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் இந்த பதில் சற்று லங்காபுரனையும் யோசனையில் ஆழ்த்தியது மன்னனுக்கு எதிராக பாண்டிய சேனாதிபதி சதி செய்தால் அதையும் பாண்டிய வீரர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்களா என்று கேட்டான் லங்காபுரன் சேனாதிபதி மீது சதி குற்றம் சதியை கண்டுபிடிக்க வந்திருப்பதாக நான் சொல்லுகிறேன் நானே சதி செய்ய வந்திருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் பாண்டிய சேனாதிபதி மீது இதைவிட பெரிய குற்றத்தை சாட்ட முடியாது குற்றம் சாட்டிய பின் ருசு அளிக்கப்பட வேண்டும் இல்லையேல் மதுரையில் கலவரத்தை தங்களால் மட்டுமல்ல மன்னரால் கூட தவிர்க்க முடியாது நினைவிருக்கட்டும் என்று கோபத்துடனேயே பதில் சொன்னான் நபராஜிதன் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறதே என்று இடையில் பேசினாள் மாதவி என்ன நியாயத்தை நீ கண்டுவிட்டாய் என்று கேட்டான் லங்காபுரன் எந்த குற்றத்துக்கும் ருசு வேண்டும் என்பது நியாயம்தானே என்று மாதவி அழுத்தியே சொன்னாள் இந்த இருவரும் வந்திருப்பதே சரியான ருசுதான் இங்கு வந்திருப்பது எப்படி ருசுவாகும் எனக்கு புரியவில்லையே பெண்ணான உனக்கு புரியாது என்றான் லங்காபுரன் ஆண் பிள்ளையான நீங்கள் தான் விளக்கி சொல்லுங்களேன் லங்காபுரன் இதழ்கள் லேசாக துடித்தன கோபத்துடன் கேட்டான் அவளை நான் இந்த இடத்தில் எதற்காக கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறேன் தெரியுமா என்னுடன் சிங்கள வீரர்களுக்கு பதிலாக பாண்டிய வீரர்களை எதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்று இதை குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும் நீலமலையில் சதி செய்பவர்கள் தப்பினால் அவர்கள் நேராக வரக்கூடிய இடம் இதுதான் நீலமலைக்கு அருகில் பாண்டிய நாட்டு எல்லையை தாண்ட வேண்டுமானால் மழவராயன் எல்லைக்குள் தான் புக வேண்டும் அதுதான் வெகு அருகில் இருக்கிறது அதற்காகத்தான் இங்கு கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறீர்கள் சதிகாரர்கள் பாண்டிய வீரர்களாதலால் சிங்கள இராணுவ வீரர்கள் இருப்பதைக் கண்டால் அருகில் வரமாட்டார்கள் பாண்டிய வீரர்கள் காவல் புரிந்தால் தங்களைச் சேர்ந்தவர்கள் என்று நினைத்து வந்து சிக்கிக் கொள்வார்கள் அதற்காகத்தானே மன்னரிடம் அனுமதி பெற்று நூறு பாண்டிய வீரர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று விளக்கினாள் மாதவி அந்த பெண்ணின் கூறிய அறிவை மட்டுமின்றி சிங்களத்து தண்ட நாயகனின் தந்திரத்தையும் நன்றாக தெரிந்து கொண்ட அபராஜிதன் அவர்கள் சம்பாஷணையில் குறுக்கிட்டு தங்கள் மாமனின் தந்திரம் மெச்சத்தக்கதுதான் ஆனால் தந்திரம் வேறு ருசு வேறு அல்லவா என்று வினவினான் சந்தேகம் என்ன இரண்டும் வெவ்வேறுதான் என்று மாதவி ஒப்புக்கொண்டாள் என்ன சொல்கிறாய் மாதவி என்றான் லங்காபுரன் அவர் சொல்வது சரிதானே சதிகாரர்கள் இங்கு வந்து அகப்பட்டு கொள்ளக்கூடிய நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பது வாஸ்தவம் ஆனால் இங்கு வருகிறவர்களையெல்லாம் சதிகாரர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாள் மாதவி தன் கட்சியை எதற்காக எடுத்து மாதவி பேசுகிறாள் என்பதை அறியாத அபராஜிதன் மலைத்து அவளை நோக்கினான் எதிரிக்கு பரிந்து பேசும் தன் மருமகளை சுடச்சுட பார்த்தான் லங்காபுரன் சிங்களத்து பைங்கிளி மேலே நடக்க வேண்டியதை பற்றியும் தானே உத்தரவிட்டால் சேனாதிபதியும் அவருடைய நண்பரும் அடுத்து இருக்கும் என் கூடாரத்துக்கு போய் இருக்கட்டும் முதலில் அவர் காயத்தை கவனித்து மருந்து வைத்து கட்டுகிறேன் எப்படியும் சதிகாரர்களை பிடிக்கப் போன நமது வீரர்கள் வந்துவிடுவார்கள் அவர்கள் வந்ததும் உண்மை விளங்கிவிடும் அதுவரை பொறுப்போமே என்று மாமனிடம் சொல்லிவிட்டு நீங்கள் இருவரும் பக்கத்து கூடாரத்தில் இருங்கள் இதோ வந்துவிட்டேன் என்று அபராஜிதனை பார்த்து கூறினாள் அவர்கள் தலை மறைந்ததும் லங்காபுரன் மருமகளை பார்த்து உனக்கு புத்தி இருக்கிறதா என் வலையில் அகப்பட்ட இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டாயே என்று சீறி விழுந்தான் மாமா நல்ல வேளையாக நான் குறுக்கே வந்தேன் இல்லாவிட்டால் காரியத்தை நீங்கள் அடியோடு கெடுத்திருப்பீர்கள் அபராஜிதன் குற்றத்தை என்ன சாமர்த்தியமாக திருப்பிவிட்டான் பார்த்தீர்களா தவிர அபராஜிதனை அவன் வீரர்கள் தெய்வம் போல நினைக்கிறார்கள் மன்னரை தவிர வேறு யார் அவன் மேல் குற்றம் சாட்டினாலும் நம்ப மாட்டார்கள் இந்த மாதிரி அபாயமான எதிரியை பிடிக்கும்போது கோபம் பயன்படாது நிதானம் வேண்டும் என்றாள் மாதவி லங்காபுரன் ஏதும் புரியாமல் அவளை பார்த்தான் அவன் குற்றத்தை அவனே நிரூபிக்க சந்தர்ப்பம் கொடுங்கள் என்றால் மாதவி நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் லங்காபுரன் இதோ புரியும் பாருங்கள் என்று சொல்லிய மாதவி மஞ்சத்தில் கிடந்த உடைவாளை எடுத்து கூடாரத்தின் பின் பக்கத்து திரையை சரையில் கிழித்தாள் கிழிந்த துணியை பிரித்து பிடித்து அதோ பார்த்தீர்களா என்று கூடாரத்தின் பின்புறமாக சுட்டிக்காட்டினாள் பின்புறம் அடர்த்தியாக இருந்த மரங்களை நோக்கி அபராஜிதனும் காரி காரிவளவனும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் லங்காபுரன் பிரமித்து தன் மருமகளை நோக்கினான் சிங்களத்து பைங்கிலி விஷமமாக சிரித்தாள் அபராஜிதன் குற்றமற்றவனானால் என் சொற்படி கூடாரத்துக்கு போயிருக்க வேண்டும் சதிகாரனாதலால் தப்பியோட பார்ப்பார்கள் இதுதான் அவனுக்கு நான் அளித்த சந்தர்ப்பம் அவ்விருவரையும் கைது செய்ய இப்பொழுது பாண்டிய வீரர்களை ஏவுங்கள் ருசு பூர்த்தியாகிவிடும் என்றாள் ஒரே பாய்ச்சலில் கூடாரத்தின் வாயிலுக்கு வந்த லங்காபுரன் யாரங்கே என்று வீரர்களை கூவி அழைத்து அதோ அந்த தோப்புக்குள் ஓடுபவர்களை பிடித்து வாருங்கள் என்றான் அடுத்த நிமிடம் வீரர்கள் தடதடவென்று வாழும் கையுமாக தோப்பை நோக்கி விரைந்தார்கள் கூடாரத்துக்குள்ளிருந்த சிங்களத்து பைங்களி புத்திசாலியான நீ கூட நான் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டாயே அபராஜிதா என்று தனக்குள்ளேயே எண்ணியது அல்லாமல் தாமரை தடாகத்தில் கல் விழுந்தது போல கழுக்கென்று ஒரு சிரிப்பையும் உதிர்த்தாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்